ஐ லவ் யூ நான் தாய்மணன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அந்த டாபிக் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நல்லாயிருக்கும், அதனால் யோசிக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லோரும் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் எப்படி இந்த வீடியோ சூப்பராக தான் இருக்கும், அப்புறம் இது சும்மா வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, அந்த விஷயத்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமும் இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும், ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணும். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி நான் போட வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். ஸோ இந்த சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோசியல் மீடியாஸ் இருக்குல்ல, இது ஒரு விஷயம் பொய்யா இல்லை உண்மையானு தெரியாமல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க, அப்படி ஒரு விஷயந்தான் இப்போ நடந்திருக்குது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், ஜார்க்கண்ட் பழங்குடி மக்கள் இருக்காங்களே அவங்களுக்காக போராடின ஒரு சமூக ஆர்வலர், மனித உரிமை செயலாளருமான ஸ்டேன் சுவாமசாமி அவங்க, இவருக்கு 83, இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவர் அனுமதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறாரு. ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேன் சுவாமி அப்படின்றவர். இவருக்கு 83, இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கடந்த 2017 இவர் வந்து மகாராஷ்டிரில் இருக்கக்கூடிய அந்த பூனே இருக்குல்ல, அங்கே ஒரு மாநாட்டில் இவர் பேசின அந்த பேச்சு ரொம்பவே வந்து ஒரு பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து மேற்கு மகாராஷ்டிரா இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய கெரேகான் அப்படின்ற சிலைக்கு பக்கத்தில் இவர் பேசின இந்த பேச்சுக்காக, அதாவது புரட்சிகரமான அந்த பேச்சுக்காக கைது செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பல்வேறு வழக்குகளில் இவர் மேலே வழக்குகள் பதிவு செய்யப்படுது. ஸோ இந்த மாதிரி வழக்குகளுக்கான அந்த ஜாமீன் மனு வந்து ஒவ்வொரு தாட்டியும் அப்ளை பண்ணுறாரு. அந்த மனுக்கள் எல்லாம் ஒவ்வொரு தாட்டியும் ரிஜெக்ட் பண்ணப்படுது. அப்படியே வந்து இவருக்கு ஜாமீன் கிடைக்காம இவர் சிறையிலே இருக்கும்போது இவருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்படுது. அதற்கு முன்னாடியே வந்து பார்கின்சன் அப்படின்ற ஒரு நோய் இவருக்கு இருந்திருக்குது. இந்த பார்கின்சன் நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நரம்பில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையினால் இந்த நோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோயினால் அவரால் சரியாக நடக்க முடியாது, சரியாக பேச முடியாது, உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த நடுக்கமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நோய்க்கான ஒரு சிகிச்சை வந்து அவருக்கு சிறையில் இருக்கும்போது அளிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சுல, அப்போலேருந்து தான் இவருக்கு செயற்கை சுவாசம், அதாவது வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் பொறுத்தவங்கள அந்த ஒரு சிகிச்சையை அளிக்கப்பட்டிருக்கு. சிகிச்சை பலனின்று இவரோட ஜாமீன் மனு விசாரணையில் இருக்கும்போதே இவர் உயிரிழந்திருக்காரு. இவர் உயிரிழக்கும்போது இவருக்கு 83. ஸோ இவர் இறந்ததுக்கப்புறம் இவர் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு புகைப்படமானது, அதாவது வந்து இவர் மருத்துவமனையில் இருக்கும்போது இவரோட கால்கள் வந்து சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்க மாதிரி ஒரு புகைப்படமானது சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் இது போன்ற சோசியல் மீடியாவில் அதிகமாக வந்து பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. இது ஒரு உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உண்மையான நிகழ்வே கிடையாது. அது தெரியாமல் வந்து சில பேர் வந்து தங்களோட அக்கௌண்ட்லேயே ஒரு போஸ்ட்டாக வந்து இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க இந்த ஃபோட்டோ வந்து ஒரு உண்மையான விஷயமா இல்லை பொய்யான விஷயமா அப்படின்ற விஷயத்த வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்கள அவங்களோட புலனாய்வு குழு வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபோட்டோவை ஃபோட்டோ ரிவர்சிங் பண்ணி பார்க்கும்போது இதிலேருந்து நிறையா தகவல்கள் கிடச்சிருக்கு. அதன்படி இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ, போலியான ஒரு புகைப்படம் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபுரம் பல்ராம் சிங் அப்படின்றவர். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கொலை குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த பாபுரம் பல்ராம் சிங் இருக்கார்ல, இவருக்கு வந்து ரொம்பவே வயசாயிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கு. அப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எட்டா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து சிகிச்சைக்காக இவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அங்கே தான் வந்து இவரோட கால்கள் சங்கிலியால் கட்டியிருக்க மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படம் தான் இப்போ சமூக வலைதளங்களில் வந்து ஸ்டேன் சுவாமசாமி இது மாதிரி கட்டப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி மருத்துவமனையில் இவரோட கால்கள் கட்டப்பட்டிருந்த விஷயம் வந்து NDTV-ல வெளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனித உரிமை ஆணையம் இருக்குல்ல, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அது வந்து அந்த ஜெயில் வார்டன் இருக்காங்கல்ல அவருக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து அந்த மேலதிகாரி மூலமாகவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி ஸ்ப்ரெட் ஆன இந்த ஃபோட்டோலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. அது உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது மட்டும் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு தான் இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ, லவ் யூ ஆல்.